Hi viewers, welcome to Kyle's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது மட்டன் பிரியாணி. குக்கர்ல எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வெச்சுக்கங்க. அதுல க்ளீன் பண்ண மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கங்க. நான் 1/2 கேஜ் மட்டன் எடுத்துர்க்கேன். 1 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. மட்டனுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கங்க. 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா mix பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா mix பண்ணிக்கங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 4 விசில் வெச்சிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு குக்கர் வெச்சுக்கங்க. அதுல 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. 2 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணுங்க. 2 பட்டை, 4 ஏலக்காய், 5ல இருந்து 6 லவங்கம் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கங்க. 5 ஆனியனை நம்ம நீட்டா கட் பண்ணிக்கங்க. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணோம் ஆனியனை. இப்போ 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. நீங்கள் எவ்வளோ ஆனியன் ஃப்ரை பண்ணுறீங்களோ பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. 5 வெங்காயத்துக்கு நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அதுக்காக நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1/8 ஏலக்காய், 1/4 பட்டை, 1/10 லவங்கம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பவுட்ராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுட்ராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிருக்கு. தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க மட்டன் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி நல்லா பொடியாக அரிஞ்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அரோமா கிடைக்கும். இப்போ 1/2 கப் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மட்டனை வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு வந்து 1/2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரைஸ் வந்து 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும், அதுக்காக மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 1 லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
எப்பவுமே ஈக்குவல் குவாண்டிட்டி போட்டால் தான் பிரியாணி நல்லா வரும். மட்டன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு ரைஸ் எடுத்துக்கோங்க, அப்போ பிரியாணி நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க. வெயிட் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். விசில் வரக்கூடாது. 15 மினிட்ஸ் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். அந்த தம்லியே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்கு. ரைஸ் எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம குக்கரில் செஞ்ச டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.